தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த ரெண்டு நாட்களாக ஆமோஸ் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எட்டு பட்டணங்களுக்குள் இருந்த ஆவி என்ன, அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பட்டணத்தை குறித்து சொல்லிவிட்டு அதன் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் அதன் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் நான் அதை தண்டிப்பேன் என்று கூறுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன, தேவன் பாதகங்களை எண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அக்கிரமங்களையும் பாவங்களையும் எண்ணுகிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் அக்கிரமங்களை நினைவு கூறுவீர் ஆனால் யாரப்பா நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன, தேவன் பாவங்களை கண்சாடையாய் விட்டுவிடுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை அறிக்கை செய்கிறீர்களோ அது கணக்கில் வராது. என கருமையானவர்களே, நான் யாரும் காணவில்லை என்று சொல்லி அக்கிரமத்திலேயே வாழாதீர்கள். ஒரு பக்தன் சொன்னார், செய்த பாவத்தையே சில திரும்ப திரும்ப செய்யும்போது, அதாவது அவர் சொல்கிறார், தவறு செய்கிறவன் முட்டாள் அல்ல, செய்த தவறையே மறுபடியும் செய்கிறவன் முட்டாள் என்று அவர் சொல்லும்போது சொல்கிறார். செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது, இருதயம் அப்படியே கடினப்பட்டு போகும், அது நமக்கு தப்பாகவே தெரியாது. ஒரு தேங்காய் திருடன் மரத்தில் ஏறிடுறான், எங்கே தென்னை மரத்தில் ஏறுறாரு, அங்கே தேங்காயை பறிக்கிறதுக்கு தென்னை மரத்தில் ஏறிடுறாரு. ஆனால் அந்த முதலாளி வரும்போது வேகமாக அவரை பார்த்துட்டு கீழே இறங்குறான். என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா மாட்டுக்கு புல் பறிக்க போனேங்க, இது மேலேயா, அதான் மேலே இல்லைன்னு சொல்லி கீழே இறங்குறேன் அப்படின்னா, அவர் தான் அவன் சொல்கிறதையும் நியாயப்படுத்தினான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இருதயம் கடினப்பட்டு போகிறது அநேக வேலைகளில். இன்னைக்கு சில இந்த முதலாவது கடந்த ரெண்டு நாட்களில் ரெண்டு பட்டணங்களை குறித்து நாம் தியானித்தோம். தமஸ்கு, மற்றவர்களால் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது என்கிற பாடத்தை அது கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது காத்ஸா, அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, சிறைப்பட்டவர்களுக்காக கட்டுண்டவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும் என்று சொல்லி அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் கூட ஆமோஸ் முதலாம் அதிகாரம் 9 நாம் வாசிக்கும் போது தீரு என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, சகோதரரோடு சொன்ன உடன்படிக்கையை முறிக்கிறவர்கள் இவர்கள், சொன்ன வார்த்தையை காத்து கொள்ளாதவர்கள். இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால், வார்த்தையில் உண்மை இல்லாதவர்கள். சந்தர்ப்பம் வரும்போது வார்த்தையில் மாறுவாங்க, அப்படி சந்தர்ப்பம் வராத வரைக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது மாறுவாங்க. சாதாரணமாக இந்த பாதகம் அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நீ சொன்ன சொல் தவறக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருக்க கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். தீருவின் ஆவி, உடன்படிக்கையை முறிக்கிற ஆவி. என கருமையானவர்களே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவம். அதை தான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியில் வரலாறுல சொல்லுவாங்க, ஹரிச்சந்திரன் அவன் சொன்ன சொல் தவறமாட்டான், ஜீவன் போனாலும் நான் சொன்ன சொல் தவறமாட்டேன் என்று கூறினான். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவன் சொன்ன சொல் தவறாதவனானால் அவனே பூரண புருஷன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வார்த்தையில் உண்மை உள்ளவராருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்பிரிட் கூட இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நெகேமியா 13:16 வாசிக்கிறோம், ஓய்வு நாளில் அவர்கள் வியாபாரம் செஞ்சாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஓய்வு நாளில் மீன் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. அப்போது ஜெபிக்கிற நேரத்தில் ஜாகிங் போனால் உனக்குள்ளே இருக்கிறது தீர்வின் ஆவி. இன்றைக்கி அந்த ஆவி உன்னை விட்டு வெளியே போகணும். இன்றைக்கி ஓய்வு நாளில் நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கணும். தீர்வு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் இது. என கருமையான சகோதரனே, சகோதரிய, வேதவசம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான், நமக்கு சொன்ன சொல் தவறக்கூடாது. இரண்டாவது, ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? நல்ல நேசப்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையில் உண்மையை காத்துக்கொள்ள தேவன் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவனே பூரண புருஷன் வேதத்தில் வாசிக்கிறோமே.
ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி கதறினது போல நாங்களும் ஒரு விசை கதறுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஐயோ, நான் நசுத்த உதடுள்ள மனுஷன்யா, நீர் அக்கினி குரட்டினால நான் தொடும் என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வார்த்தையில் நாங்கள் உண்மையை நாங்கள் காத்துக்கொள்ள கிருப கொடுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, ஓய்வுனால் பரிசுத்தமாய் ஆசரிக்க, உமக்காக ஆண்டவரே உம்மை துதிக்க, உமக்காக ஊழியம் செய்ய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.